Info Highlights அரசாங்க தகவல் திணைக்களத்தின் சார்பாக உமா ஓயா பல்நோக்க அபிவிருத்தி திட்டத்தின் பிரதான சுரங்கத்தில் ஏற்பட்ட நீர் ஒழுக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களில் தொடர்ந்தும் வாடகை வீடுகளில் தங்கியிருக்கும் 46 குடும்பங்களுக்காக மாகாண மதிப்பீட்டாளர்களினால் சிபாரிசு செய்யப்பட்ட வீட்டு வாடகையை மேலும் 2019 மே மாதம் 31 திகதி தொடக்கம் 2020 செப்டம்பர் மாதம் 30 திகதி வரை செலுத்துவதற்கும் மண்சரிவு அனர்த்த நிலையை தொடர்ந்து வெளியேற்றுவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட குடும்பங்களுக்காக 118 புதிய வீடுகளை அனர்த்த முகாமைத்துவ விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் தலையீட்டின் அடிப்படையில் விசேட திட்டம் என்ற ரீதியில் வேறு பொருத்தமான இடத்தில் நிர்மாணிப்பதற்கு அமைவாக மகாவழி விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் கிராமிய அபிவிருத்தி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது.